வணக்கம். உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து த டெக் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து டிஎன் மனோகரன், வி பட்டாபி ராம் அப்படிங்கிற இரண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க. மிகவும் சமீபத்தில் வந்த புஸ்தகம், ரொம்ப பிரபலமான புஸ்தகம். இந்த பேர் பாருங்க, இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு டெக் ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸுங்கிறது வந்து ஒரு கற்பனை பறவை. இந்த பறவை வந்து பல ஆயிரம் வருஷமாக உயிரோடு இருந்து அதன் பிறகு ஒரு நாள் வந்து அப்படியே தீக்கு உள்ளே போய் கருகி அதன் பிறகு அது மாண்டு போய் அதன் பிறகு திரும்பவும் அதுக்கு உயிர் வந்து அது வந்து திரும்ப வாழ்ந்ததாக ஒரு கற்பனை. இது பொதுவாகவே எல்லாரும் வந்து இறந்து போய் திரும்ப உயிர் பெற்று வருதல் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக சொல்கிறாங்க. ஏன் இந்த டெக் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற பேரை இந்த ஆத்தர்ஸ் வச்சாங்கன்னா, டெக் மஹேந்திரா, டெக் மஹேந்திராங்கிற கம்பெனி இப்போ இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவில் வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அப்புறம் டெக் மஹேந்திரா, இதெல்லாம் வந்து இந்தியன் கம்பெனிஸ். அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு காக்னிசன்ட் அப்படி நிறைய கம்பெனிகள் இருக்கு இல்லையா. 2009 இந்த டெக் மஹேந்திராங்கிற கம்பெனியுடைய பேர் வந்து சத்யம் இன்ஃபோடெக் அப்படின்னு இருந்தது. அதனுடைய நிறுவனர் ராமலிங்க ராஜு அப்படிங்கிறவர் உலகத்தையே உலுக்கிற மாதிரி ஒரு கடிதம் ஓப்பனாக எழுதி எல்லாருக்கும் கொடுத்தார். என்னென்னா, இந்த கம்பெனியில் நான் தப்பு பண்ணிட்டேன், அதாவது இல்லாத லாபம் இருக்கிறதாகவும் பேங்கில் இல்லாத பணம் இருக்கிறதாகவும் நான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து தப்பாக எழுதிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு கடிதம் போடுறார். பாருங்கள், ஒரு கம்பெனியில் 53,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அப்போ நான் சொல்கிறது 2009, இப்போ வந்து 100,000 மேலே இருக்கிறாங்க. அதன் பிறகு எத்தனையோ கோடி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு நாடு, அதாவது இந்தியாங்கிற நாடு ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பிரபலமான ஒரு நாடு. அந்த நாட்டிலிருந்து ஒரு லீடிங் ஐடி கம்பெனியினுடைய நிறுவனர் இப்படி ஒரு கடிதம் எழுதுறாரு, இந்த கம்பெனியில் நான் போகஸாக நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ அவர் துரிதமாக இந்த ஐடி கம்பெனியை வந்து நம்ம வந்து அதாவது க்ளோஸ் பண்ண விடக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து இந்த ஐடி கம்பெனியினுடைய பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்து ஒரு 6 பேர், அந்த 6 பேரும் மிகவும் பிரபலமானவர்கள், மிகவும் கிரெடிபிள், அதாவது நம்பிக்கையானவர்கள், ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிடையாது. 6 பேரை கவர்மெண்ட்டு மினிஸ்ட்ரி வந்து டைரக்டராக்கி இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை இவங்க 6 பேர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மனோகரன் அப்படிங்கிறார். ஸோ இந்த 6 பேரும் என்ன பண்ணுனாங்க, இவங்க எப்படி இந்த சத்தியம் ஸ்கேம் அப்படிங்கிற ப்ராப்ளத்திலேருந்து இந்த கம்பெனியை வெளியே கொண்டு வந்தாங்க, இந்த கம்பெனியை ப்ராப்ளத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, மஹேந்திரா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கொடுத்துட்டு இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அதுதான் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சாராம்சம். மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து மிகவும் அறியப்படுகிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இவர் ஆசிரியர், இன்றைக்கி வந்து ஒரு பிரபலமான ஒரு பேங்கில் சேர்மனாக இருக்கிறார். ஸோ அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி இந்த புஸ்தகத்தை பட்டாபி ராம் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து எழுதியிருக்கிறார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவர் ஆரம்பத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதும்போது அவருடைய மனநிலையை பற்றி அவர் சொல்கிறார். அதாவது இந்த சத்தியம் ப்ராப்ளம் இருக்கும்போது கவர்மெண்ட் மனோகரனை கூப்பிட்டு, நீங்கள் இதில் வந்து எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு டைரக்டராக ஆகி நீங்கள் இந்த கம்பெனியில் உள்ள ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃபாதர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், எனக்கு இது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு ஐடி கம்பெனி இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதை நான் மேலே கொண்டு வரணும், அதை காப்பாற்றணும், அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமையாக ஒரு நேஷனலிஸ்டாக இந்த பணியில் அவர் இறங்குறார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற பாக்கி 5 டைரக்டர்ஸும் மிகவும் பிரபலமானவர்கள். HDFCங்கிற பேங்கினுடைய சேர்மன், அப்புறம் வந்து கிரண் கார்னிக் அப்படிங்கிற மிகவும் பிரபலமான ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 6 பேர் சேர்ந்து இந்த கம்பெனிக்குள்ளே வந்து
அத்தனை பேரும் மனோகரனுடைய முன்னணியில் எல்லாரும் வந்து இந்த கம்பெனியை மீட்கிறாங்க. 100 நாள், அந்த 100 நாளில் பாருங்கள், ஒரு கம்பெனியில் திடீர்னு அந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர் இப்படி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், அந்த 53,000 எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், இல்லை வந்து கஸ்டமர்ஸ் ஆகட்டும், எல்லாருடைய மொரால் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ மனோகரன் வந்து பாக்கி உள்ள டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து அத்தனை பேரையும் பார்த்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, முக்கியமாக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து சத்தியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுடைய சர்வீஸை, அதில் நிறைய பேர் வந்து வெளியில் போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் இவங்க இந்த டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து இந்த கம்பெனியை ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல், 100 நாளைக்குள்ள இந்த கம்பெனியை வந்து வேறு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் முறையில் இவங்க ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து, அதில் எல்என்டி லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனி, மகேந்திரா, அப்புறம் ஒரு ஃபாரின் கம்பெனி, இவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த கம்பெனியை அதிக விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு டெக் மகேந்திரா அப்படிங்கிற கம்பெனியோட பேரில் இந்த கம்பெனி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து மிகவும் பிரபலமான ஸ்டோரி, இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா உலகத்துலேயுமே. ஏன்னா பாக்கி உலகத்துலலாம் இந்த மாதிரி ஒரு பிரபலமான கம்பெனிகள் வந்து கீழே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் யாரோட பணம், டாக்ஸ் பேயர்ஸ் பண்ணி, நம்ம உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் டாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பணி, அந்த மணி. ஆனால் இங்கே கவர்மெண்ட் டாக்ஸ் பேயர்ஸ் மணி யூஸ் பண்ணலை, கவர்மெண்ட் வந்து சத்தியமாக டேக் ஓவர் பண்ணலை, கவர்மெண்ட் வந்து சத்தியமாக க்ளோஸ் பண்ணலை. இவங்க பிரபலமான ஒரு 6 பேரை கொண்டு வந்து இந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தையெல்லாம் 100 நாளைக்குள்ளே சால்வ் பண்ணி, அதன் பிறகு இந்த கம்பெனியை இன்னொரு பிரபலமான கம்பெனிக்கு கொடுத்துட்டு இந்த 6 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இதில் நிறைய பேருடைய பங்கு இருக்குது, கவர்மெண்ட்டுடைய பங்கு இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சிஸினுடைய பங்கு இருக்குது, பிரபலமான வழக்கறிஞர்களுடைய பங்கு இருக்குது, கன்சல்டன்ஸினுடைய பங்கு இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இப்படி ஒரு பிரமாதமான ஒரு காரியம் பண்ணாங்க. அருமையான புக்கு இந்த புத்தகம் வந்து, நான் சொன்ன மாதிரி ரொம்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன புத்தகம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா நீங்கள் யூடியூப்பில் போங்க. இந்த 6 டைரக்டர்ஸும், 6ல் ஒருத்தர் இறந்துட்டார், காலமாயிட்டார், 5 டைரக்டர்ஸும், அதாவது சத்தியமில் டைரக்டர்ஸாக இருந்த முதல்ல இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த புக் ரிலீஸ் டைமில் அவங்க என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத யூடியூப்பில் பேசியிருக்காங்க. நீங்கள் அதை போய் பார்க்கலாம். நானும் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக் அருமையான புஸ்தகம், எல்லாருமே இந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். இந்த ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.